காதல் நீ காயம் நீ நீ காதல் நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டது வண்டர்ஃபுல் டெக்ஸம் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன மாதிரி டிசைன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான 3D லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்குறோம். ஸோ கைஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ கைஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ குழப்பலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி டிசைன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெண்டிங்கான 3D லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ண போகிறது இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது ஃபுல்லாக புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்ஸ்டா லிங்க் தந்திருக்கேன். ஸோ அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ கொள்ளப்போலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ப்ரோசன். ஸோ இந்த ரெண்டு ஆப்போட ப்ரோசன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தேவையான சாங்கோட லிரிக்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சாங்ஸோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நான் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுளில் போய் உங்களுக்கு தேவையான சாங்கோட ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் நீங்கள் டைப் பண்ணிட்டு, ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸும் போட்டாலே அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி இந்த மாதிரி நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த சாங்கோட ஃபஸ்ட் லைன் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், இந்த நியூ டெக்ஸ்ட்டை டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ டபுள் டேப் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. ஸோ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அந்த நோட் பேடில் காப்பி பண்ண லிரிக்ஸ் வந்து இப்போ இதில் வந்துடும். இப்போ ஓகே கொடுத்துங்க. ஸோ ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஏன்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த ஏ டூல் கிளிக் பண்ண வேண்டி நீங்கள் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் ஃபாண்ட்டுன்னு இருக்கும், இந்த ஃபாண்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிக்சல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் வந்து என்ன நான் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிரேடின் கொடுத்து ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்ட்ரோக் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஷேடோஸ் வந்து நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட்னு இருக்கும், 3D டெக்ஸ்ட் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டு டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 8% வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்ஸ்ட்டை பெருசாக்கிங்க, பெருசாக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நாலாவதாக ஒரு லேயர்னு இருக்கும், அதாவது ஏக்கு அடுத்து இங்கே ஒன்று நாலாவதாக லேயர் இருக்கும். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணால் கீழே டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டு கொடுத்தா பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த லிரிக்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் PNG ஃபைலாக. மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், சேவ் அஸ் இமேஜ்னு கொடுத்துருங்க. ஸோ ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா PNG-யில் தான் இருக்கும், நீங்கள் JPEG-ஐ மாற்றக்கூடாது, PNG-லேயே வச்சுக்கோங்க. ஸோ டிட்டர்மினேஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வச்சுங்க, அல்ட்ரா சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. ஸோ சேவ் ஆக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ சேம் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி, சேம் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ண டெக்ஸ்ட்லேயே டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணாலே அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சேம் அதே செட்டிங்ஸ் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இதுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து எடிட் பண்ண தேவையில்லை, சேம் ஒரே டெக்ஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைஸை மட்டும் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப இதே நம்ம சேவ் பண்ணிக்கலாம், சேவ் அஸ் இமேஜ் கொடுத்து PNG ஃபார்மேட் டிஃபால்ட்டர்கள் அல்ட்ராவை மாற்றிக்கிங்க, சேவ் டு கேலரி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ்லாம் 1x1 இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நான் எல்லா லிரிக்ஸும் எடிட் பண்ணணுமா எனக்கு வந்து டைம் ஆகும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அடுத்த லிரிக்ஸ் வேணுமா இந்த மாதிரி 1x1 நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து கைன் மாஸ்டர் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பீட் ரேசியோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சைஸில் தான் இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ 1:1 கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து ஒரு 10 செகண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 12 செகண்ட் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் சிங்கிள் இமேஜ் வச்சு தான் எடிட் பண்ண போகிறீங்கன்னா சிங்கிள் இமேஜை வச்சுக்கோங்க. ஸோ மல்டி இமேஜ் ரெண்டு மூணு இமேஜ் சேர்த்து வச்சு எடிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஃபுல்லாக வச்சுக்கிறோம். ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கீ ஆப்ஷன் இருக்கும். இந்த கீ மாதிரி இமேஜ் போட்டிருக்கும். இந்த கீ ஆப்ஷன் ட்ரிக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே இமேஜை எண்டுக்கு கொண்டு வந்துருங்க. 4 செகண்டில் கொண்டு வந்து இன்னொரு அனிமேஷன் கீ வந்து செட் பண்ணுவோம். இந்த இடத்துல அனிமேஷன் கீ செட் பண்ணவேன்னு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுருங்க. அதாவது நான் ஹெட்டுக்கிட்டே இந்த அளவு ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அனிமேஷன் டிக் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கே புரியும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடியும் இமேஜ் ஜூம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்கள் இமேஜில் அனிமேஷன் கீ வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு அப்புறம் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் சேம் கையில் மேனுவலாக ஜூம் பண்ணி வச்சுட்டு அதே கீ அனிமேஷன் போய் ஸ்டார்டிங் கீ அனிமேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ எண்டிங் கீ அனிமேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணி எண்டிங் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜும் அதேமாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். மேனுவலாக கையிலே ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணி சேம் அதே மாதிரி வச்சிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் இதுக்கும் நம்ம கீ அனிமேஷன் கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். கீ அனிமேஷன் வேணும்னா நீங்கள் இதே மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி கீ அனிமேஷனில் போய் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ எண்டு கீ அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சிடுறேன். கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா எல்லா இமேஜுக்கும் நம்ம வந்து கீ அனிமேஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம இதோட ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் ஒரு பிளர் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இமேஜை நீங்கள் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சாங்கை வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கோட ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த சாங்கை வச்சு தான் எடிட் பண்ண போகிறேன். நான் இந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சல் ஆப்பை எடிட் பண்ண டெக்ஸ்டெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணலாம். அந்த லிரிக்ஸ்லாம் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நீங்கள் லேயரை கிளிக் பண்ணி மீடியாவில் போய் ஸோ நீங்கள் பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ண லிரிக்ஸ்லாம் இதில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் 1x1. ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் ஜூம் பண்ணி அதாவது ஜூம் வந்து அவுட் பண்ணி ஸோ கீழே வச்சுக்கிறேன். ஸோ இந்த கீழே வச்சு நீங்கள் என்ன அனிமேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் என்ன அனிமேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைமிங் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்லோவாக வந்து லிரிக்ஸ் உங்களுக்கு வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் டைமிங் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதோட இந்த லிரிக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த சிசர் பட்டன் இருக்கும், இதை ட்ரிம் டு ரைட் ப்ளே ஹெட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ் வந்து கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேம் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய் நம்ம 1x1 அடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த அனிமேஷன் வந்து பாப் கொடுத்துருங்க. டைமிங் பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவே கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ் முடிஞ்சு இதே சிசர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ட்ரிம் டு ரைட் ப்ளே ஹெட் கொடுத்துடலாம். ஸோ மூணாவது லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1x1 ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நான் 1x1 ஆட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபுல்லாக எடிட் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லா லிரிக்ஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது, எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பபுள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு நீட்டாகவும் இருக்கும். ஸோ லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய் நான் அந்த பபுள் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் அதை டவுன் பண்ணி எந்த ஃபோட்டோவில் இருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக அப்படி கையில் ஜூம் பண்ணி பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதே பபுள் லேயர் கிளிக் பண்ணி சைடில் 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சென்டு பேக்வர்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். காதல் நீ காயம் நீ
எல்லாமே இப்போ சூப்பராக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதோட உங்கள் லோகோ வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட லோகோ எதனா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லோகோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணுற மாதிரினா மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு 1080p வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 24 இல்லைனா 30 FPS வச்சுக்கோங்க, நான் 24 வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes ஆகும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக எதுவும் மெசேஜ் பண்ணணும்னு வச்சுக்கன்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு புதியோடு சந்திக்கிறேன். அதாவது வரைக்கும் பாய் பாய்.